நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டம் திருவேளாங்காடு பகுதியை சேர்ந்த துரைசாமி என்பவர் அவர் குடும்பத்துடன் வந்து சுற்றுலா வந்திருக்காங்க. இன்று காலை அவர்கள் சுற்றுலா அதாவது வேளாங்கண்ணிக்கு வந்தவர்கள் வேளாங்கண்ணி பேராலயத்துல சாமி தரிசனம் செய்துவிட்டது அந்த காரை வந்து கார் நிறுத்தும் இடம் கடற்கரை ஓரத்தில் உள்ள கார் நிறுத்தும் இடத்துல நிறுத்திவிட்டு இவர்கள் விடுதியில் தங்கியிருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில இன்று மதியம் அந்த காரில் வந்து திடீரென தீப்பற்றி எரிய ஆரம்பித்திருக்கிறது. அந்த தீயை கண்ட அப்பகுதியில் நின்றவர்கள் அணைப்பதற்கு முயற்சி இருக்கிறார்கள். தீ காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததன் காரணமாக மலமளவென பரவ ஆரம்பித்தது. இதில் கார் முற்றிலுமாக தீப்பிடித்து எரிய தொடங்கியது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் வேளாங்கண்ணி காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து இந்த தீயை அணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் கார் தீ அணைப்பதற்கு முன்பாகவே முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்து விட்டது. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதியில் இந்த தீபத்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யாரும் பார்த்திபன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி பார்த்திபன்.